நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி 2,71,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் தார் சாலைகள், சிறு பாலங்கள், அங்கன்வாடி மைய கட்டிடம் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் குறித்த காலத்திற்குள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சேவூர் கிராமத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் பக்க கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் இந்த பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். இது தொடர்பாக அதிகாரிகளுடன் விவாதித்த அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியிலிருந்து இன்று மாலை 3 மணிக்கு மேல் 500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதையடுத்து புழல் ஏரி உபரிநீர் கால்வாய் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாரவாரி குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், புழல், வடபெரும்பாக்கம், மஞ்சம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அறிவுறுத்தியுள்ளார். புரேவி புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளும் நீர்நிலைகளும் நிரம்பி வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் 18 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஏரியின் பாதுகாப்பு கருதி உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அடையாறு ஆற்றின் இருபுறமும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா பொதுமுடக்கம் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மார்ச் 24 முதல் மூடப்பட்டுள்ள அனைத்து சுற்றுலா மையங்களும் வரும் 7 திறக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் படகு இல்லம், தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா மையங்களும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக் குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் சுற்றுலா மையங்களும் திறக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் இ பதிவு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தின் 63வது துவக்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதித்துறை துணையமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். வர்த்தக அடிப்படையிலான பணப்பரிமாற்றம் தொடர்பாக உயர்மட்ட அளவில் விவாத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலில் பெரும்பாலான வார்டுகளில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. மொத்தமுள்ள 150 வார்டுகளுக்கு டிசம்பர் 1 நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் 88 இடங்களில் பிஜேபி வேட்பாளர்கள் முன்னிலையில் வகிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாவட்ட மேம்பாட்டு கவுன்சிலுக்கான 3வது கட்ட வாக்குப்பதிவும் பஞ்சாயத்து தேர்தலும் தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கு காலை 7 துவங்கிய வாக்குப்பதிவு பிற்பகல் 2 வரை நடைபெறும். ஜம்மு காஷ்மீரில் பஞ்சாயத்து தேர்தலை பொறுத்தவரை மொத்தமுள்ள 1,738 இடங்களில் ஏற்கனவே 798 இடங்களுக்கு வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனா்.